வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன மீன்கள் வடமாகாணத்துக்கு கொண்டு வரப்படாது. யாழில் சீன தூதுவர் தெரிவித்த கருத்து மக்களை முட்டாள்களாக்கும் ஒன்றென விசனம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை பின்போட்டால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்கிறார் அனுரு. அமெரிக்காவில் இலங்கையர்களுடனான சந்திப்பில் கருத்து. போலி பெரும்பான்மையுடன் சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக சுமந்திரன் கருத்து. மக்கள் ஆணையற்ற ஆட்சியாளர்களே அதிகாரத்தில் நீடிப்பதாகவும் விமர்சனம். ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் இன்று 4வது நாளாகவும் தொடரும் சோதனை. 250 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல். காசா மீதான தாக்குதல்களில் சிக்கி 10,000 அதிகமானவர்கள் உயிரிழப்பு. மத்திய கிழக்கு விரையும் அமெரிக்காவின் உயர்மட்டத்தினர். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் சீன கடல் உணவுகளின் இறக்குமதி தொடர்பாக வெளியிட்ட கருத்தானது வடமாகாண மக்களை முட்டாள்களாக்கும் வகையில் உள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவின் மீன்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படாது என்ற கருத்துக்கு பதிலாக வடமாகாணத்துக்கு கொண்டுவரப்படாது என சீன தூதுவர் கூறியுள்ளதன் அடிப்படை குறித்து தமிழ் மக்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் பழைய மாவட்ட செயலக கட்டிடத்தை சீன நாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அந்த கட்டத்தை சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டமை பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன்குங் தலைமையிலான குழுவினர் சீன அரசின் உலர் உணவுப் பொதிகளை யாழ்ப்பாண மக்களுக்கு வழங்கி வைத்துள்ளனர். இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. சீன அரசினால் 5,000 பேருக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு மக்களுக்கு 500 பொதிகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மாவட்டத்தின் பல இடங்களிலும் அடுத்த கட்டங்களாக உலருணவுப் பொதிகளை சீன தூதுவரே நேரடியாக வழங்கி வைக்கவுள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நிவாரண உதவிகளை வழங்க வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய சீன தூதுவர் சீனாவின் கடலுணவு இறக்குமதி தொடர்பாக முரண்பட்ட கருத்துக்களை கூறியுள்ளார். எந்த வகையான சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் சீன மக்கள் எப்போதும் உங்களுடன் துணை நிற்பார்கள். கடந்த காலத்தில் மாத்திரமல்லாமல் தற்போதும் எதிர்காலத்திலும் சீன மக்கள் உங்களுடன் இருப்பார்கள். வடமாகாணத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என உறுதியளிக்கிறோம். சீன அரசாங்கம் வழங்கவுள்ள 15 மில்லியன் உதவிகளில் 5 மில்லியன் உணவுப் பொதிகளாகவும் ஏனைய 5 மில்லியன் கடற்தொழிலாளர்களுக்கான உபகரணங்களை வழங்குவதற்கும் மீதமாக உள்ள 5 மில்லியன் வீட்டுத் திட்டங்களுக்காகவும் பயன்படுத்தப்படும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் சீனாவுக்கு விஜயம் செய்திருந்த போது இலங்கை கடல் உணவுகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. சீனாவின் மீன்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படாது. விசேடமாக வடமாகாணத்திற்கு மீன்கள் கொண்டுவரப்படாது. சீனா 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. எமது நாடு பாரிய சந்தையை கொண்டுள்ளது. இலங்கையின் போட்டித்தன்மை மிக்க உற்பத்திகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதை நாம் வரவேற்கிறோம். சீனாவின் தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் வடமாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ளனர். வடமாகாணமும் சீனாவின் முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வரவேற்கும் என நம்புகிறோம். இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மக்கள் போராட்டங்கள் மூலம் ஏற்பட ஆரம்பித்துள்ள மாற்றமானது தற்போது முடங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற அரசாங்கம் கொண்டுவரும் சட்டங்களுக்கு எதிரான கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய எம் ஏ சுமந்திரன் மக்கள் ஆணையற்ற அரசாங்கம் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு முயற்சிப்பதாக விமர்சனம் முன்வைத்துள்ளார். என்றைக்கும் இல்லாத சரித்திரத்திலே கண்டிராத வண்ணமாக மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட நாட்டின் தலைவர் நாட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. அதற்கு பிறகு ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று. நாட்டின் பிரதம மந்திரி அதற்கு முன்னதாக ராஜினாமா செய்தார். நாட்டினுடைய நிதி அமைச்சர்
ராஜினாமா செய்தார். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் அந்த மாற்றம் முழுமை பெறாமல் அதனை தன்னுடைய கைக்குள்ளே தற்போதைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். இதுல ஏற்பட்டிருக்கிற பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், மக்கள் ஆணை இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு என்று எல்லாருக்கும் தெரியும். மக்களுடைய ஆணை அகற்றப்பட்டது என்பது தெரியும். ஆனால் மக்கள் ஆணை இல்லாத அந்த ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே அப்படியான ஒரு போலியான பெரும்பான்மையை வைத்து இந்த ஆட்சி நடத்தப்படுகிறது. அந்த போலி பெரும்பான்மையினை வைத்துத்தான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த இந்த சட்டங்கள் மாறி 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 ஒன்றுக்கு அடுத்ததாக மாறி கொண்டு வருகிறார்கள். இதிலே பிரதானமாக இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற சட்டம் இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பது. அது சம்பந்தமாக நாளைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த முயற்சிகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். தற்போதும் கூட அந்த சட்டம் இல்லாமலே அந்த சட்டத்தினாலே செய்ய நினைக்கிற காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னமும் அமலில் இருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதை குறித்து நாங்கள் பேசுகிறோம், கலந்தாலோசிக்கிறோம் என்று சொல்லி அதை பின்னாலே எடுத்து வைப்பார்கள். பிறகு இன்னொரு விரைவை கொண்டு வருவார்கள், அதனை எதிர்த்தவுடனே அதனை கைவாங்குவார்கள். ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையிலே 44 வருடங்களாக இருக்கிற இந்த மிக மோசமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து அமுலிலே இருக்கிறது. அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வைத்து இப்பொழுது கூட நிகழ்நிலையிலே நடக்கிற விடயங்களை கண்காணிக்கலாம், அதற்கு எதிராக கைதுகள் செய்யலாம் நடந்திருக்கிறது. இப்பொழுதும் பலருக்கு எதிராக வழக்குகள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அடக்குமுறை சட்டங்கள் பலவற்றை கொண்டு வர அவர்கள் நினைத்தாலும் அவை இல்லாத போதும் கூட இந்த ஒரு பயங்கரவாத சட்டத்தை வைத்து இதனாலே செய்ய நினைக்கிற அனைத்தையும் அவர்களால் செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அவதானமாக கணிக்க வேண்டும். சட்டங்கள் கொண்டு வருகிற சட்டங்களை புறக்கணிப்பது மட்டுமல்ல, அவை வேண்டாம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அந்த சட்டங்களாலே செய்யக்கூடிய அனைத்தையும் தற்போது செய்து கொண்டிருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாதொழிக்கிறதற்கான ஒரு வேலை திட்டம் மிக மும்முரமாக நாங்களாலே கடைபிடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இலங்கையின் வளங்கள் அரசியல் காரணங்களுக்காக பிற நாடுகளுக்கு தாரைவார்க்கப்படுவதாக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜகம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கப்பட்டதைப் போல தற்போது திருகோணமலை துறைமுகமும் வழங்கப்படும் அபாயம் காணப்படுவதாக அனுராதா ஜகம்பத் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் திருகோணமலை துறைமுகத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திருகோணமலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு வெளிநாடுகளிடமிருந்து பாரிய அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. அவற்றில் அதிகளவானவை திருகோணமலையை இலக்காக கொண்டுள்ளன. திருகோணமலையின் பெருமதியை நாம் அறிந்திராவிட்டாலும் அதனை வெளிநாடுகள் நன்கு அறிந்துள்ளன. உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் 2வது இடத்தை திருகோணமலை துறைமுகம் பிடித்துள்ளது. இயற்கையான இந்த துறைமுகத்தில் இந்தியா முதலீடுகளை மேற்கொள்ளவுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. திருகோணமலை துறைமுகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு முதலீடுகள் தேவை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் விரிவாக்கப்பட வேண்டும். இலங்கையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு திருகோணமலை துறைமுகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். இலங்கையின் வளங்களை பாதுகாக்கும் பொறுப்பு எமக்கு உள்ளது. கடந்த 2019 ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீனாவுக்கு வழங்கியிருந்தது. தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் அப்போதைய பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த துறைமுகத்தில் தற்போது பல வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பலர் அங்கு முதலீடுகளை மேற்கொள்கின்றார்கள். எனினும் குறித்த துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு எந்தவொரு பலனும் கிடைப்பதில்லை. இலங்கைக்கு பாரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் அமைக்கப்பட்டாலும் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அது சீனாவுக்கு வழங்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டையிலுள்ள எமது பெருமதிமிக்க சொத்தை இழந்தது போல் தற்போது நாம் திருகோணமலை துறைமுகத்தையும் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை இலுப்பங்குளம் பகுதியில் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நிர்மாணிக்கப்படுகின்ற பொருளகுந்து ரஜமகா விகாரை பகுதியில் 2 புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அடையாளம் தெரியாத நபர்களினால் 2 சிறிய புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருகோணமலை இலுப்புக்குளம் பகுதியில் பௌத்த விகாரை நிர்மாணிப்பதற்கு மக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கிழக்கு ஆளுநரிடம் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் மற்றும் பொதுமக்கள் முறையிட்டனர். இதனையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் கிழக்கு ஆளுநரினால் விகாரையின் கட்டுமான பணிகளுக்கு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் தடையுத்தரவை மீறியும் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் பொருளுகந்த ராஜமகா விகாரை எனும் பெயர் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை நாட்டப்பட்டு தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் எந்தவித அனுமதியும் இல்லாத நிலையிலும் கட்டுமான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் காலை குறித்த பகுதியில் இரண்டு புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. பௌத்த மக்களே இல்லாத தமிழ் மக்கள் காலாகாலமாக வாழ்ந்து வருகின்ற குறித்த பகுதியில் இனமுறுகளை ஏற்படுத்தும் விதமாகவும் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் முகமாகவும் சில திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக மக்கள் கூறுகின்றனர். பௌத்த விகாரியின் கட்டுமானங்களை தொடர்ந்து அந்த பகுதியில் சிங்கள மக்களை குடியேற்றும் திட்டம் உள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வழங்கப்படும் பட்சத்திலேயே தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் தமக்கான அடையாளத்துடனும் வாழ முடியும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் லவகுசராசா தெரிவித்திருந்தார். எனவே வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு வேண்டும் என்றும் மக்கள் பிரகடனம் வெளியிடப்பட்டதன் முதலாம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் கண்காட்சியும் வரலாற்று தெளிவூட்டல் நிகழ்வும் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறியிருந்தார். அதில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் பொதுமக்கள், குடிசார் செயற்பாட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பங்கேற்குமாறு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். நாங்கள் எதிர்வரும் நவம்பர் 8ஆம் தேதி 2023 யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் எம்மால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வாக அக்கிய இலங்கைக்குள் மீளப்பெற முடியாத வகையிலான சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு தொடர்பான வரலாற்றினை நாங்கள் தெளிவூட்ட இருக்கின்றோம். குறிப்பாக காலங்காலமாக எங்கள் மத்தியிலேயும் சரி, எங்களுடைய இலங்கை அரசாங்கம் மத்தியிலேயும் சரி, சர்வதேச ரீதியாகவும் சரி, சமஷ்டி என்பது நாங்கள் இன்று கோருகின்ற ஒரு விடயமாக கருதுகிறார்கள். இது இன்றைக்கு பல 70க்கு மேற்பட்ட ஆண்டு காலத்துக்கு முன்னிருந்தே தமிழர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வாக இதனை வலியுறுத்தி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். குறிப்பாக இன்று எங்கள் நிலங்கள், எங்கள் பண்ணைகள், எங்கள் ஆலயங்கள், எங்கள் மக்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதிகள் இன்று வரைக்கும் இலங்கை அரசினால் பொறுப்பு கூற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் மிகவும் சர்வதேசத்திடம் நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த வடகிழக்கிலே பல வகையிலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சரியான ஒரு அரசியல் தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் சர்வதேசம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று இந்த வடகிழக்கு மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரிக்கு கனடாவில் உள்ள புலம்பெயர் தமிழ் தொழிலதிபரினால் கட்டட அல்லது குடிசார் பொறியியல் பிரிவுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. புலம்பெயர் தமிழ் மக்கள் வழங்கும் இவ்வாறான உதவிகள் மூலம் கல்லூரியின் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் தெரிவித்தார். ஜாய்ப்பாணம் கொக்குவில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி வளப்பற்றாக்குறையுடன் இயங்கி வருகின்றமை தொடர்பாக ஐபிசி தமிழ் ஊடகத்தின் ஊடாக கடந்த காலங்களில் வெளிக்கொணரப்பட்டிருந்தது. குறித்த கல்லூரியானது எவ்வித வளர்ச்சி படிகளை காணாத நிலையிலும் மாணவர்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலும் தற்போது இயங்கி வருகிறது. துறைசார் கற்கைஞர்களுக்கு போதிய அளவு கருவிகள் இல்லாத நிலையம் அங்கு காணப்படுகின்றது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கல்லூரியின் வளப்பற்றாக்குறையை நீக்க முன்வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட அமைப்பாக கனடாவில் உள்ள தொழிலதிபர் நந்தன் நந்தகுமாரி 22,60,000 ரூபாய் பெறுமதியான கட்டட அல்லது குடிசார் பொறியியல் பிரிவிற்கான உபகரணங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவர்கள் வந்து ஒவ்வொரு வகுப்பறையை பாரமடைத்தால் கூட இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா இங்கே தையல் வகுப்புகள் நடைபெறுகிறது. அந்த தையல் வகுப்புகளுக்கான முழு செலவையை மேய்த்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட மிஷின்கள், தையல் மிஷின்களை வாங்கி கொடுத்து இன்றைக்கு அந்த தையல் பயிற்சி என்பது ஒரு வியாபாரமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த அங்கே படிக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களை வைத்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிக நேரத்திலே இங்கேயே வந்து ஒரு தொழில் பயிற்சியை உருவாக்கி பாடசாலைகளுக்கு தேவையான யூனிஃபார்மை இங்கேயே தைச்சு கொடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து அங்கே தேவையான பொருட்களை வாங்குவதற்கான ஒரு உத்தியை கையாண்டிருக்கின்றார்கள். இதுதான்
முயற்சி இதுதான் வெற்றி. இதைத்தான் இங்கே உருவாக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய சொந்த காலிலே நின்று கொண்டு எங்களுடைய கல்லூரியோ அல்லது எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இன்று எங்களுடைய தாயகத்திலே இருக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய வகுப்பறைகளை வந்து ஒரு புனரமைத்து அதனூடாக அந்த மாணவர்கள் கல்வியை கற்பது மட்டுமில்லாமல் அந்த மாணவர்கள் வெளியிலே போய் தாங்களாக ஒரு கல்வியை செய்வதற்கான உத்திகளை கையாள வேண்டுமாக இருந்தால் அந்த தொழில்நுட்ப கல்வியிலே தேவையான அளவு டூல்ஸ் தேவையான அளவு உபகரணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே எந்த வகுப்பறையிலையுமே வந்து தேவையான அளவு உபகரணங்கள் இல்லாது பெரிய ஒரு கவலைக்கிடமான விடயம். நிச்சயமாக இங்கே பலர் வந்து முன்னுக்கு வந்து ஒவ்வொரு வகுப்பறைக்கு வந்து நிறைய சாமான்களை வாங்கி கொடுத்து அந்த வகுப்பறையின் தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாக நிச்சயமாக இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே அடுத்த ஆண்டிலே நிறைய மாணவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் நிவர்த்தி செய்வீர்களாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலே ஏற்படுத்த முடியும். அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான நிதியொத்துழைப்பு பிரிவில் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஸ்கொட்னதன் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த விஜயத்தின் போது அரசாங்க அதிகாரிகளையும் வங்கி தரப்பினரையும் சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகரில் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான நிதி ஒத்துழைப்பு அமைப்பின் முதலீட்டிற்கான ஆரம்ப நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பொருட்டு அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான நிதி ஒத்துழைப்பு பிரிவின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஸ்கொட்னதன் கொழும்பிற்கு செல்லவுள்ளார். 2 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் ஸ்கொட்னதன் பிரஜைகள் அபிவிருத்தி வணிக நிதி அமைப்பின் முதலீட்டு உறுதிப்பாட்டில் கையெழுத்திடும் நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனமான US எய்டுடன் இணைந்து இலங்கையில் சம வாய்ப்புள்ள கடன் வளங்களை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளில் பிரஜைகள் அபிவிருத்தி வணிக நிதி அமைப்பு ஈடுபடுகின்றது. இந்த விஜயத்தின் போது ஸ்கொட்னதன் இலங்கையின் உயர்மட்ட வணிக மற்றும் அபிவிருத்தி வங்கிகளின் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர ஸ்ரீலங்காவின் உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்திக்கும் ஸ்கொட்னதன் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி நிதி ஒத்துழைப்பு அமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்பதையும் ஆராயவுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாவிட்டால் மக்கள் மீண்டும் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு அக்டோபர் 17 முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நியூயார்க்கில் இடம்பெற்ற புலம்பெயர்ந்த இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளமை தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபையின் நிர்வாகத்தை ஆணையாளரின் கீழும் மாகாண சபைகளை ஆளுநர் நிர்வாகத்தின் கீழும் கொண்டுவர முடியுமென்ற போதிலும் மக்களின் நிறைவேற்று அதிகாரத்தை மக்களால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியே பிரயோகிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயக்க அடுத்த வருடம் அக்டோபர் 17 முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஏன் வீதிக்கு வருவதில்லை என சிலர் கேட்கின்றனர் என குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்கின்றனர் எனவும் கூறியுள்ளனர். தேர்தல் நடத்தப்படாது என்ற சமிச்சை கிடைத்தால் மக்கள் வீதியில் இறங்குவார்கள் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரத்தை பெற்ற பின்னர் நாட்டை மாற்றியமைப்பதற்கான அனைத்து சக்திகளையும் தேசிய மக்கள் சக்தி உள்ளடக்கி இருக்கும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு இலங்கையில் உள்ள 46% மக்கள் ஆதரவளிப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்துக்கு 17% மக்கள் ஆதரவு வழங்கப்படுவதாக அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான காலமாக அமையும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தேர்தல்களில் மக்கள் ஆதரவு அதிகளவில் யாருக்கு வழங்கப்படும் என்பதை ஆராயும் வகையிலான கருத்து கணிப்பொன்று நடத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை அதிகளவான மக்கள் தற்போது ஆதரிப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 29% மக்கள் ஆதரவு இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு 8% ஆதரவு மாத்திரம் இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
இந்த பின்னணியில் தமது கட்சிக்கு தற்போது அதிகளவான மக்கள் ஆதரவு இருப்பதாகவும் மக்களின் தேவை என்ன என்பதை இதனூடாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவும் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிலையை நிவர்த்தி செய்வதாக ரணில் ராஜபக்ச அரசாங்கம் உறுதியளித்திருந்தாலும் மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமின் கட்சி உறுப்பினரை மீளெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை கடத்தி வந்தமை தொடர்பாக அலி சப்ரி ரஹீம் குற்றவாளியாக காணப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த பொதுத் தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் உடன்படிக்கையின் பிரகாரம் தராசு சின்னத்தில் அலி சப்ரி ரஹீம் போட்டியிட்டிருந்தார். அதன் பின்னர் கட்சியின் கொள்கைகளை மீறி ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் செயற்பட்டார் என அலி சப்ரி ரஹீம் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து டுபாயிலிருந்து தங்கம் மற்றும் தொலைபேசிகளை கடத்தி வந்தமை தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட அலி சப்ரி ரஹீமுக்கு பாரிய தொகை அபராதமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக அலி சப்ரி ரஹீமுக்கு எதிராக கட்சியின் ஒழுக்காற்றுக்குழு மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து அவரின் கட்சி உறுப்பிரிமையை மீளெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். பொறுப்புள்ள மக்கள் பிரதிநிதியான அலி சஃபிர் ரஹீம் சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்திய சம்பவம் கட்சிக்கும் சமூகத்துக்கும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கும் மாத்திரமல்லாமல் நாட்டுக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனடிப்படையில் விசாரணை நடத்திய ஒழுக்காற்றுக்குழுவின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அவரின் கட்சி உறுப்பிரிமையை நீக்குவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்ப்பிடம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமே அவரை பதவி நீக்குவது குறித்த கடிதம் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நஜீமுல்லாவுக்கும் அலி சப்ரி ரஹீமுக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடிதத்தை பொறுப்பேற்றுள்ள முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நஜீமுல்லா இது குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் போதைப் பொருள் வர்த்தகரான ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக நாடு கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான தனக்கு 700 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக வழங்க சில தரப்பினர் முன்வந்ததாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து தம்மை நீக்குவதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையின் சில சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு பெருந்தொகை பணத்தை வழங்க பாதாள உலக குழுவினர் தயாராக இருப்பதாக காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய டிரான் அலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மீண்டும் தாக்குதல் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேற ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்துகா மற்றும் குடிசலிந்து ஆகியோர் தயாராக உள்ளதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. இதையடுத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகாஸ் தல்துவா தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தை இடையூறின்றி முன்னெடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சில பாதாள குழு தலைவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலைகளில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் வர்த்தகத்தை தடுக்க முயற்சிக்கும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமது முழு ஆதரவும் இருக்கும் என்பதை வலியுறுத்திய டிரானலஸ் கடமை தவறும் காவல்துறையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாதாள குழு உறுப்பினர்களுக்கு சில காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு அளிப்பதன் காரணமாக மேல் மாகாணத்தில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் தேசபந்த தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கண்ணாடி வழங்கப்பட உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை வைத்திய நிபுணர் எம் மலரவன் தெரிவித்தார். அதே நேரம் இந்தியாவின் உதவியுடன் வடமாகாணத்தில் கண்ணாடி தயாரிக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியிருந்தார். கண் பார்வை குறைவு ரிஃப்ராக்டரி எரர் என்று கூறுவார்கள். கண்ணாடி அணிதல் தூர பார்வை கிட்ட பார்வை அது வந்து ரெண்டாவது உலகம் இலங்கை முழுக்க பார்வை குறைவுக்குரிய முக்கியமான காரணங்கள். அப்போ இந்த காரணத்துக்காக ஆனந்த ஃபவுண்டேஷன் அவர்கள் மூலதனத்தை இங்கே செலவிடுறதுக்கு விரும்பி இருக்கிறார்கள். தை மாதம் நாங்கள் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்குவோம். வடமாகாணத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் சுகாதார அமைச்சு பிரிவு மாகாண சுகாதார அமைச்சுக்கு ஊடாக
முதலாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்புக்கான மாணவர்களுக்கு கண் பரிசோதிக்கப்பட்டு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கப்பட்டு தொடர்ந்தும் வழங்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் மிஷன் 2020 ஊடாக இலவசமாக கண்ணாடி வழங்கப்பட்டது. அவர்களுக்கு வருடம் வருடம் இந்த பவர் மாறைக்கு கொடுக்குறதுல பிளவு வந்துட்டுது. அது வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாம், கொடுக்க முடியலை. ஆனால் நாங்கள் இங்கே குறைந்த செலவு அல்லது இலவசமாக இங்கேயே வடமாநிலத்தில் கண்ணாடியை தயாரிக்கிற மாதிரியும், இந்தியான்ற உதவியோடு, இந்திய அரவிந்தன் உதவியோடு தயாரிக்கிற மாதிரியும் அந்த மூலப்பொருட்களில் கண்ணாடிகள் செய்யப்பட்டு தொடர்ந்து இலவசமாக இந்த மாணவர்களின் கல்வி மேம்பாடு, கிராமப்புறம் கிட்ட பார்க்குறவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய தொழில் திறமையை மேம்படுத்துறதுக்காக இந்த கண்ணாடிகளை நாங்கள் வழங்கி அவர்களுக்கு செய்கிற நிகழ்ச்சி திட்டம் தை மாதம் ஆரம்பிக்கப்படும். ஆகவே நாங்கள் இந்த மூன்றாவது நிகழ்ச்சி திட்டமாக மாற்றுத்திறனாளிகள், மந்த பார்வை அல்லது பார்வை இல்லாதவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குதல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யாழ் போதனா வைத்தியசாலை கண்ணியல் பிரிவில் அது நாங்கள் தொடர்ந்து அசிஸ்தாரார் ஊடாக வழங்கப்படும் என்றும், அதே நேரம் நாங்கள் விஞ்ஞான ரீதியான பல ஆய்வுகளை இந்த வருட கடைசியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு வடமாகாணத்தில் இருக்கிற, அதாவது இந்த வெண்புறை நோய்களுக்கான காரணம், எவ்வளவு பேர் இருக்கணும் என்று விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் நடத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. மன்னாரில் நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் காவல்துறையினரின் விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபருக்கு 1 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் விற்பனைக்காக வந்த நிலையில் 21 கிராம் போதைப்பொருளே தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னார் புதுக்குடியிருப்பு, எருக்கலம்பட்டி, தாராபுரம் உட்பட பல பகுதியில் நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையாளராகவும் விற்பனை முகவராகவும் செயற்பட்ட குறித்த நபர் மன்னார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தொடர்பில் இன்றைய தினம் மன்னார் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடம் போதைப்பொருளை கொள்வனவு செய்தவரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இருவரும் மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 மற்றும் 20 வயதுடைய நபர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் புதுக்குடியிருப்பு பாடசாலைக்கு அருகில் விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 21 கிராம், 9 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன. அதே நேரம் பிரதான சந்தேக நபருக்கு 1 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் விற்பனைக்காக வந்த நிலையில் 21 கிராம் போதைப்பொருளே தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. மிகுதி போதைப்பொருட்களை தேடும் நடவடிக்கைகளில் மன்னார் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் அதிபர் தரம் ஒன்றை நிறைவு செய்த 499 பேருக்கு இன்று திருகோணமலையில் நிரந்தர நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நியமனங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபில அத்துகோரல, வீரசிங்க அதாவுல்லா, அலிசாகிர் மௌலானா உட்பட பல அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தின் சூழலை பாதுகாப்பதில் இளைய சமூகத்தின் பங்களிப்பினை மேம்படுத்தும் நோக்குடன் இன்று காலை உயிலங்குளம் உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு செயற்றிட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மாணவ மாணவிகள், கல்வி நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள், வாழ்வூதிய இயக்குநர்கள் அனைவரும் இணைந்து கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் மரங்களில் நாட்டியுள்ளனர். கரிதாஸ் வாழ்வுதோய நிறுவனத்தின் சூழல் பாதுகாப்பு பிரிவின் இணைப்பாளர் ஜேசுதாசனின் ஒழுங்கமைப்பில் இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாய்ப்பாணம் பரிந்துதுறை சிறுபிடி பகுதியில் டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் கடத்தியவர்களை ஸ்ரீலங்க காவல்துறையினர் இடைமறித்த போது வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். வீதியில் மணலை கொட்டியமையினால் தொலைத்தொடர்பு கம்பங்கள் சேதமடைந்ததுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் கொட்டப்பட்ட மணலை ஒரு சிலர் வீதியிலிருந்து அகற்றி வீடுகளுக்கு கொண்டு சென்றுள்ளனர். கிளிநொச்சி, கனகபுரம், 10ஆம் மற்றும் 10 பண்ணை பகுதிகளில் தொடர்ச்சியாக கால்நடைகள் திருடப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகள் திருடப்பட்டு பராமரிப்பு என்று காணப்படுகின்ற காணிகளுக்குள் வெட்டப்படுவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர்.
அத்துடன் பகல் வேளைகளில் வீடு புகுந்து கத்தி முனையில் பணம் நகைகள் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்ற சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீன மீன்கள் வடமாகாணத்துக்கு கொண்டு வரப்படாது. யாழில் சீன தூதுவர் தெரிவித்த கருத்து மக்களை முட்டாள்களாக்க முன்றன விசனம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை பின்போட்டால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்கிறார் அனுரு. அமெரிக்காவில் இலங்கையர்களுடனான சந்திப்பில் கருத்து. போலி பெரும்பான்மையுடன் சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக சுமந்திரன் கருத்து. மக்கள் ஆணையற்ற ஆட்சியாளர்களே அதிகாரத்தில் நீடிப்பதாகவும் விமர்சனம். ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் இன்று 4வது நாளாகவும் தொடரும் சோதனை. 250 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல். காசா மீதான தாக்குதல்களில் சிக்கி 10,000 அதிகமானவர்கள் உயிரிழப்பு. மத்திய கிழக்கு விரையும் அமெரிக்காவின் உயர்மட்டத்தினர். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.